மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. மக்கள் நீதி மய்ய கமலஹாசன் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்க மாட்டேங்கிறாரு, ட்விட்டர் அரசியல் மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஷூட்டிங் போயிட்டாரு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல. கடைசியில பார்த்தா விக்ரம் படத்துல இன்னைக்கு ஒரு பாடல் வெளியே இருக்கு. அந்த பாடல் வரிகள் எழுதினது உங்கள் கமலஹாசன் தான். அதுல அரசியல் பேசியிருக்காரு. ஒன்றியத்தின் தப்பாலே ஒண்ணுமில்லை இப்பாலே, சாவி இப்ப திருடன் கையில தில்லாலகடி தில்லாலே. இதுல எனக்கு என்ன புரியலனா, ஒன்றியத்தின் தப்பாலே ஒன்றுமில்லை இப்பாலே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, சாவி இப்ப திருடன் கையில தில்லாலங்கடி தில்லாலேனா சாவி இப்ப எனக்கு ஒண்ணு புரியலையே எனக்கு. இது உனக்கு புரியாது, வியூவர்ஸ்க்கு புரியும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கருத்துரை பகுதியில வந்து சொல்லுவாங்க. ஓகே, யார் திருடன்கிறத இண்டிகேட் பண்ணி சொல்லுங்க நேயர்களே. நம்ம சொல்ல போயிலாமா? வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண் சிபி சக்கரவர்த்தி. சரி, இன்று மிக முக்கியமான ஒருத்தருக்கு பிறந்தநாள். ஆமாண்ணே, சிலுவம்பாளையத்துல 68 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. இந்த குழந்தை குவா குவான்னு அழுகல, அம்மா அம்மான்னு பிறக்கிறப்பவே அழுதுச்சு. அந்த குழந்தை யார் தெரியுமா? அந்த குழந்தை இன்றும் தவழும் ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி. 68 வயசாயிருக்கு குழந்தை தவழ்ந்துகிட்டே இருக்காடே அப்படின்னு நான் சொல்ல, கமெண்ட்ல வந்து இந்த ஜான் மகேந்திரன் ஒரு இயக்குனர் இருக்காருல்ல, திரைக்கதை ஆசிரியர், அவர் வந்து இப்படி வந்து போட்டு வளர்த்தி இருக்காரு. அதை எடுத்து இது பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு முன்னாள் முதல்வர் அப்படிலாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது. அவர் வந்து அந்த புன்னகைக்காகவே அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு ஸ்மைலிங் பியூட்டி தான் சொல்லலாம் அவரை. ஆமா, அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கா, கெட்ட விஷயங்கள் இருக்கா, அதை நான் எப்படி வாயில சொல்றது? 68 வயதை நிறைவு செய்திருக்கக்கூடிய அவருக்கு நம்ம வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம். சரி, ஓகே, வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நம்ம மட்டும் இல்ல, நிறைய அவார்டா நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. இந்த புண்பட்ட மனசை நீ ஒரு நாளாவது அவருக்கு அவார்டா இல்லையா முன்னாடியே சொல்லிருக்கேன். அசோக் முன்னாடி வந்து அவருக்கு அவார்டு இல்ல, அவருக்கு வாழ்த்துக்கள் மட்டும்தான். பிறந்த நாள் நாள் அவர் விட்டுட்டீங்க. இன்னைக்கு இன்னைக்கு வாழ்த்து கட்சிக்காரங்க எதிர்கட்சிகள் எல்லாருமே அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. நம்மளும் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். இன்னொருத்தர் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். யார் அவர்? அவர் யாருன்னா ராஜேந்திர பாலாஜி, முன்னாள் அமைச்சர். இப்பதான் ஜெயிலுக்குலாம் போய் கழி தின்னு வந்தாப்ல, ஜஸ்ட் மிஸ் பொங்கலுக்கு வந்து பொங்கல் சாப்பிடுவாரா இல்ல ஜெயில் களி சாப்பிடுவாரான்னு இருக்கிறப்ப கரெக்டா பொங்கல் அன்னைக்கு தப்பிச்சு வெளியே வந்து பொங்கல் சாப்பிட்டாப்ல. அதுக்கு வந்து பால் கோவா இல்ல டன் கணக்குல சாப்பிட நினைச்சா அப்ப களிதான் கிடைக்கும். இப்ப என்னன்னா, இன்னொரு வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு ராஜேந்திர பாலாஜி மேல. ஓகே, சண்முகநாதன் என்பவர் சிவகங்கையை சேர்ந்தவர். இவர் வந்து ராஜேந்திர பாலாஜி மேல காவல் நிலையத்துல, சென்னை வந்து காவல் நிலையத்துல இருந்து புகார் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜேந்திர பாலாஜியோட உதவியாளர் சுதாகரனா, அவருக்கும் சண்முகநாதனுக்கும் நல்ல நெருங்கிய நட்பு இருந்துதான். சுதாகரன் கெட்டுக்கொண்டதன் பேர்ல சண்முகநாதன் வந்து 39 பேர்கிட்ட வேலை வாங்கி தர்றதாக சொல்லி கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வாங்கி சுதாகரன்ட்ட கொடுத்துருக்காராம். சுதாகரன் வந்து ராஜேந்திர பாலாஜி கொடுத்ததாக சொல்றாங்க. சண்முகநாதனே கேக்குறப்ப ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னாருன்னா, நான் எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்துருவேன், கவலைப்பட வேணாம்லாம் சொன்னாங்க ஆட்சியில் இருக்கிறப்ப. அப்புறம் தான் ஆட்சி மாறி காட்சி மாறி எல்லாமே மாறிடுச்சுல. இப்ப என்னன்னா, கொடுத்த காசை கேட்டா மிரட்டுறாங்களாம், என்ன வந்து கொலை பண்ணிட்டு பத்துக்கோ அப்படின்லாம் சொல்றாங்க ஐயா, அப்படின்னு நடவடிக்கை எடுங்க ஐயா அப்படின்னு. ஆவின்ல இருக்கிற அந்த கொஞ்சம் போஸ்டிங்கே இவர் எவ்வளவு பேர்ட்ட வந்து பணம் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுக்காகவே ஒரு தனி ஒரு விசாரணை இதே போடலாம், ஒரு கமிஷனே போடலாம். வாய்ப்பு இருக்கு, கமிஷன் வாங்கினதுனால தனி கமிஷன் இப்படி விசாரிக்கலாம். ஏன்னா போன வாங்க தானே பேசினாப்ல அவரு. என்ன சொன்னாருன்னா, இபிஎஸ் ஆச்சு வேண்டான்னு, நீங்க இப்ப எல்லாரும் யூபிஎஸ் தேடி ஓடுறீங்க அப்படின்னாங்க. இப்ப அடுத்தவர் வந்து பெயில தேடி ஓடுவாருன்னு நினைக்கலாம் நம்ம. எங்கேயும் வந்து எடுபட்டு பெங்களூருக்கு பக்கம் ஓடினார்ல, அது மாதிரி ஓடாம வந்து எதிர்கொள்ளணும் அவரு. அதே போல அதிமுக இப்படி இருந்தா, திமுக சைடு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய சவால்னே சொல்லலாம். முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கட்சியில இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் அல்லது மேயரா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா அவங்க குடும்ப உறுப்பினர்களே வந்து ஆக்டிங் கவுன்சிலர் ஆக்டிங் மேயராவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் இருக்கு. சில இடங்கள்ல ஆக்ஷன் மேயராவும் இருக்காங்க. ஆமா, அது வந்து மதுரையில ஆக்ஷன்னா வேலை செய்யற ஆக்ஷன் கிடையாது, மக்களை போட்டு டமால் டுமால் அடிக்கிற ஆக்ஷன். ஒருபடி மேல போய் பத்திரிகையாளர்கள் வந்து நேத்து வந்து அடிச்சிருக்காங்க. சபாஸ் நல்ல முன்னேற்றம். மதுரை மேயர் இந்திராணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுடைய சேம்பர்ல போய் உட்கார்ந்து இருக்கிற டைம்ல காலையிலேயே வந்து நேத்து வந்து அந்த பட்ஜெட்டுக்கான, மதுரைக்கான அந்த பட்ஜெட்டுக்கான ஒரு கூட்டத்தொடர் வந்து ஆரம்பிச்சிருக்கு. மதுரை கார்பரேஷன்ல ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, காலையில வந்து அதிமுகவினர் வந்து ஒரு குரூப்பா ஒன்னா வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப டிஎம்கே வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து உங்களுக்கான இருக்கையில போய் உட்காருங்க, இல்லைன்னா மேயர்கிட்ட வந்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய வரும் அப்படின்னு சொன்னோடனே, ஏன் நாங்க வாட்டில உட்கார்ந்துருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு வாக்குவாதம் ஆகி சேரை தூக்கி மாத்தி மாத்தி வந்து தூக்கி வீச ஆரம்பிச்சிட்டாங்க. மேயர் வந்து அவங்க சேம்பர்ல இருந்தோன்னா புகார் கொடுக்கறதுக்காக அதிமுகவினர் வந்து போயிருக்காங்க. அந்த நேரம் வந்து பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க, சரி ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேமரா அங்கயமா போயிருக்காங்க. இந்த இந்திராணியோடைய கணவர் பொன் வசந்த்,
அவர் என்ன பண்ணிருக்காரு, பத்திரிகையாளர்கள் எல்லாம் உடனே போங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் துறையில பேசிட்டு, மேயரோட கணவரா? ஆமா, திமுக மேயரோட கணவர். ஆமா, கதவை வந்து வேகமா வந்து சாத்தி இருக்காரு, அந்த எஜ்ஜில்தான் வந்து நிக்க முடியுமா. அதுல சாத்தினதோட அந்த கதவுல இருந்து பட்டு அப்படியே கீழே விழுந்திருக்காங்க நிறைய பேரு பத்திரிகையாளர்கள். ஆமா, ஒருத்தருக்கு வந்து தலையில அடிபட்டு ரத்தம்லாம் வந்திருக்கு, கேமராவில சிலது சேதம் ஏற்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க. உடனே வந்து மறியல்ல வந்து உட்கார்ந்துட்டாங்க, தர்ணா எல்லாம் பண்ணிட்டாங்க, மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு அந்த பொன் வசந்தம் என்கிற அந்த பொன் வசந்த் வந்து, ஐயா மன்னிச்சிருங்கய்யா, தெரியாம வந்து உங்க கேமராவெல்லாம் வந்து சேதாரப்படுத்திட்டேன், இது ஒரு பெரிய விஷயம் ஆக்கிறாதீங்க, ஏற்கனவே வந்து மேலிடம்லாம் வந்து ரொம்ப இதா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டவுடனேதான் அது வந்து கொஞ்சம் சால்வ் ஆயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி தலையெடுக்கக்கூடிய ஆட்களை, பொன் வசந்த் மாதிரியான ஆட்களை இப்பவே களையெடுத்தாதான் அவங்களுக்கு ஆட்சிக்கு கெட்ட பேர் வராது, செய்வாங்க. அவர் எப்படி இந்த ஆக்ரோஷம் நடந்துகிட்டாங்க அந்த வீடியோ பாக்குறப்பே தெரியுது. அப்படியே பத்திரிகையாளர்கள் ஏதோ கூட்டத்துல தள்ளுவாங்கல்ல, அந்த திருவிழா அப்ப போலீஸ் எல்லாம் வந்து தள்ளுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ பத்திரிகையாளர் பின்னாடி வந்து தள்ளுறாரு. இவர் இவ்வளவு அவங்களுடைய கணவர் டியூட்டி மட்டும் தான் பாக்குறாரு, வேற எந்த வேலையும் இல்ல. இவர் கணவர் டியூட்டியை மட்டும் பாருங்க ஐயா, அது வீட்டுல செக்யூரிட்டி போஸ்ட் எல்லாம் பாக்குறீங்க நீங்க, வீட்டுல பாக்க வேண்டிய வேலையை வந்து இந்த இடத்துல வந்து பாத்துட்டு இதெல்லாம் கண்காணிக்கணும். திமுக மேலிடம் கண்காணிக்கணும். திமுக இன்னொரு விஷயத்துல கவனம் செலுத்தணும்னு, என்ன செய்யும், அங்கங்க டாஸ்மாக் எதிராக மீண்டும் மக்கள் போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அப்படிங்கிற பகுதியில ஆல்ரெடி டாஸ்மாக் கடை இருக்கான், இவங்களுக்கு கஜானா நிரம்பணும்ல, அதற்காக அதே பகுதியில இன்னொரு டாஸ்மாக் கடையை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க, கடையை ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே எங்க பெண்கள் பார்த்தாங்க, ஆல்ரெடி எங்க கணவர்கள்லாம் வந்து டாஸ்மாக் கடையில குடிச்சிட்டு தான் படுத்திருக்காங்க, வேலைக்கு போறது இல்ல. அந்த அந்த பகுதியில வந்து இந்த சமூக சீர்கேடு விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கான். இப்ப திருப்பி இன்னொரு டாஸ்மாகான்னு சொல்லிட்டு 300 மேற்பட்ட பெண்கள் அந்த கடைக்கு முன்னாடி முற்றுகையிட்டு அடிச்சு 100 கிலோ கிளம்பிட்டாங்க. அப்புறம் காவல்துறை வந்து தற்காலிகமாக அந்த கடையை மூடி சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. ஏன் நிரந்தரமா மூடுறதுக்கு என்ன பிரச்சனையா? அது இப்ப அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, குத்தகைக்கு எடுத்திருப்பாங்களா? ஓகே, டார்கெட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, அது அவங்களுடைய இது. இது தொடர்ந்து தொடர்கதையாவே தான் போயிட்டு இருக்கு. அதே போல இன்னொரு விஷயமும் வந்து தொடர்கதையாயிட்டு இருக்கு. சரி, உங்க ஊர்ல தான் நடந்திருக்கு, கரூர் முச்சக்கொட்டாம்பாளையம் அப்படிங்கிற ஒரு முச்சக்கொட்டாம்பாளையம். அந்த முச்சக்கொட்டாம்பாளையத்துலதான் தங்கராஜ் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய மனைவி நதியா. தங்கராஜ் வந்து பக்கத்துல ஒரு கடையில வந்து வேலை பாக்குறாரு. சோ வந்து எனக்கு வந்து ஒரு 11-12 மணி வரைக்கும் நைட் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு கேள்விப்பட்டு ஒரு 3 ஒரு பைக்ல வந்து ஆர்ர பவன் தங்க செயினை வந்து பறிச்சுட்டு போயிருக்காங்க காலையில. ஆமா, பாத்துக்க, இது மாதிரி வந்து நிறைய தங்க செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்கதையாவே ஆயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஆமா, இது வந்து செயின் பறிக்கிறது அதிகமாயிடுச்சு, கொலை பண்றது அதிகமாயிடுச்சு, கொள்ளை வந்து அதிகமாயிடுச்சு, டாஸ்மாக்னாலதான் இதுக்கெல்லாம் மெயின் என்னன்னா டாஸ்மாக் தான். இளம் பதவியில் தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டு இருக்காங்க, சமூக சீர்கேடு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இந்த டாஸ்மாக தான் மூடுங்கன்னா ரெண்டு அரசாங்கத்துக்கும் மனசு வராது, அது கடந்தாச்சா இருந்தாலும் சரி இந்தாச்சா இருந்தாலும் சரியானா அந்த கம்பெனி நடத்துறதே அவங்க தானே, எப்படி மூணு மனசு வரும் அவங்களுக்கு? ஆமா, ஆனா இனிமேல் சட்டத்துல படித்தவர்கள் மட்டுமே நன்றாக மக்கள் மனதை படித்தவர்கள் மட்டுமே மக்களுக்கு என்ன தேவைங்கிறத படித்தவர்கள் மட்டுமே அரசியலுக்கு வரும், சட்டத்தை கொண்டு வரணும்னா. ஓகே, ஏன் அப்படி சொல்ற? ஏன் காமராஜர் எல்லாம் வரலையா? படிக்காம தானே வந்தாரு. அது அந்த காலம், அந்த காலத்துல கம்பேர் பண்ணி தான் இந்த காலத்துலயும் படிக்காத மேதைகள் வந்து சுத்திக்கிட்டு தெரியுறாங்க நிறைய பேரு. சரி, ஓகே, அப்படியே வந்து கொண்டு வர சொல்லிடலாம். ஆனா இப்ப வந்து எப்படியா இருந்தாலும் சரி நாங்க படிச்சு பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பாஸ் ஆயிருக்காரு. 87 பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதி பாஸ் ஆயிருக்காரு. 87 எந்த அரசியல் எழுதி பத்தாம் வகுப்பு இல்ல, ஹரியானால. ஹரியானாவா? ஆமா, இந்திய தேசிய லோக்தள் கட்சியுடைய தலைவரா இருந்தவர். 2017 வந்து இந்த ஆசிரியர் நியமனத்துக்காக சிறை தண்டனை எல்லாம் பெற்றாரு முன்னாள் ஹரியானாவுடைய முதல்வர் ஓம் பிரகாஷ் சவுதாலா. அவர் என்ன பண்ணிருக்காரு, 2017 சிறையில இருக்கிறப்ப அவருக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்துருச்சு. பின்னாடி வந்து சிபி இந்த மாதிரி இம்பர்ஃபெக்ட் ஷோல நம்மளை வந்து கேலி பண்ண போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஹரியானா இருக்கவர் இங்க இருக்கிறவங்க பட்டதார் ஜெயில இருந்திருக்காரப்ப அந்த குற்றச்சாட்டு சுமத்தினப்ப அவருக்கா ஒரு நாள் ஞானோதயம் வந்து 10th தேர்வை நம்ம எழுதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. எழுதுனவர் என்ன பண்ணாரு, முழுசா எழுதாம அவருக்கு இங்கிலீஷ் தான் கொஞ்சம் பயமா எல்லாருக்கும் இருக்கு, நமக்கே பயம். ஆமா, ஆண்டாண்டு காலமாக சின்ன வயசுல இருந்து ஏபிசில இருந்து படிக்கிறோம், இப்ப வரைக்கும் இங்கிலீஷ் 26 எழுத்து வந்து இது வரைக்கும் கை கை வந்து சிக்காது, கை சிக்கலே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அவருக்கு வந்து இங்கிலீஷ் தேர்வு மட்டும் ஆப்சன்ட் ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணிருக்காரு, எழுதி +2 எழுதியே பாஸ் பண்ணிருக்காரு. +2 எழுதி பாஸ் பண்ண உடனே இந்த 10th எழுதாம நீங்க எப்படி +2 எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு +2 மார்க் ஷீட் கொடுக்காம வச்சிருந்திருக்காங்க. ஆஹா, இது வந்து மான பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் தன் முயற்சியில் சற்று மனம் தளராத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் வந்து ரொம்ப ஓம் பிரகாஷ் சவுதாலா போய் ஒவ்வொரு வாட்டியும் எழுதி கடைசியில இந்த வருஷம் வந்து 100-1 or 2 or 88 மார்க் எடுத்து 10th தேர்வு பாஸ் ஆயிருக்காரு. இப்ப 2 சர்டிபிகேட்டையுமே இந்த அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்களாம். இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லிட்டு 87 வந்து
பாஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க மொமெண்ட்ல வந்திருக்கு. நல்ல விஷயம் தானே, அரசியல்வாதிகளுக்கு ஞானோதயம் வர்றதே அரிதிலும் அரிது. 85 வயசுல ஒருத்தருக்கு வந்து அதை வந்து எத்தனை வயசுல 15 வயசுல படிச்சு பாஸ் ஆக வேண்டியதை 87 வயசுல ஒரு மனுஷன் பாஸ் ஆயிருக்காருன்னா நிச்சயம் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை நம்ம வந்து சொல்லிக்கலாம். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தஸ்வி அப்படிங்கிற ஒரு படமா வந்து வந்திருக்கு. அபிஷேக் பச்சன் நடிச்சிருக்காரு. இப்ப வாழ்க்கை வரலாறு இந்த இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனது ஜெயில இருந்து பாஸ் ஆனதே ஒரு கதையாவே எடுத்திருக்காங்க. ராகுல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையை சொல்வது தேச துரோகம் அல்ல, அது தேச பக்தி அப்படின்னு வந்து பொங்கியிருக்காப்புல. இன்னொன்று, நான் தொடர்ந்து உண்மையை மட்டும்தான் பேசுவேன், உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல களமாடிட்டு இருக்காப்புல. ஓகே, அந்த ஆண்டவர் எப்படி இங்க தமிழ்நாட்டில் ட்விட்டர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி அங்க இருக்கிற ராகுல் காந்தி வந்து ட்விட்டர் அரசியல் தான் ஃபுல்லா. இங்க இது மாதிரி அங்க அவங்க பெரிய தலைக்கட்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஏத்தி சொல்லுங்க ஆண்டவரே. ஓகே, சாக்க இது பத்தல பத்தலங்கிற மாதிரிதான் இருக்கு அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து நியமிச்சிருக்காங்க. யாருன்னா ராஜீவ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு 1984 பீகார் கேடரை சேர்ந்தவர். அதன் பிறகு வந்து ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளில் நிறைய முக்கியமான பதவிகள், ஃபைனான்ஸ் செக்ரட்டரியில் ஆரம்பிச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட் போன்ற மிக முக்கியமான பதவிகள்லாம் வச்சிருக்காரு. தேர்தல் ஆணையராகவும் இருந்திருக்காரு. அதனால தலைமை தேர்தல் ஆணையராக அவரை வந்து நியமிச்சிருக்காங்க இன்னைக்கு குடியரசுத் தலைவர். மோடியோட அப்ரூவோட தான் நடந்திருக்கு. அது வந்து குடியரசுத் தலைவர் தான் சைன் போடணும். மோடிக்கு வந்து இது தெரியுமாங்கிறது தெரியல. ஏன்னா தெரியும், ஏன்னா 2024 அவர் தானே சந்திக்க போறாரு தேர்தல. ஓகே, இவர் வந்து பல மாநில தேர்தல்கள்ல அந்த வெற்றிகரமா நடத்தின அந்த சுஷில் சந்திராவுடைய அந்த டீம்ல இவர் ஒரு முக்கியமான சிஎம். இல்லையா? ஆமா, அவர் வந்து இப்ப நாளைக்கு அதாவது 14ஆம் தேதி ரிட்டையர்ட் ஆகிறாரு. ஸோ அதனால இவரை வந்து இப்ப நியமிச்சிருக்காங்க. ஒரு நேர்மையான அதிகாரின்னு சொல்றாங்க சிபி. ஓகே, பல மாநில தேர்தல கரைச்சு குடித்தவர், கரைத்து குடித்த அதிகாரி 2024 எப்படி வந்து தேர்தல் நடத்த போறாருங்கிறத ஆர்வமா நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, மோடி என்ன சொல்றாரு? மோடி என்ன சொல்லுவாரு? இன்னைக்கு வந்து அவரு இந்த பரூச் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குல்ல குஜராத்ல, அதுல வந்து ஒரு விழா ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, அந்த மாநிலத்துடைய நலத்திட்ட உதவிகள்லாம் முறையாக கிடைக்குதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக ஒரு விழா. அந்த விழால போய் ஒரு பிரதமரே போய் மாநில முதல்வர்லாம் இல்ல, இவர் வந்து சமயங்கள்ல இன்னும் அந்த பழைய மூடிலே இருக்காரு போல, நம்ம வந்து மாநில முதல்வர் அப்படிங்கிற மாதிரியே. குஜராத்னா அவர் கொஞ்சம் மனம் இறக்கப்பட்டு, ஆமா போய் இறக்கப்பட்டதோட இன்னைக்கு நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் எல்லாம் வந்து நடந்திருக்கு. இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கையில ஒருத்தர் வந்து ஒரு பெண் ஒரு சிறுமியோட வந்திருக்காங்க. அந்த சிறுமியை வந்து மை கொடுத்தோன்னே, நான் வந்து டாக்டருக்கு படிச்சு மக்களுக்கு சேவை செய்ய விரும்புறேன், பொதுவாக அந்த மாதிரியான சொல்லுவாங்க. உடனே வந்து டாக்டருக்கா எதுக்காக இப்படி வந்து உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னு இவர் வந்து கேட்க, ஸ்கிரிப்டா என்னன்னு தெரியல, அந்த பெண் வந்து சொல்லிட்டு எங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து உடல்நலம் சரியில்லாம இருக்காங்க, என்னுடைய தந்தை அந்த மாதிரி தான் முடியாம இருக்காரு, ஸோ இதெல்லாம் குணப்படுத்துறதுக்காக நான் டாக்டர் படிக்க போறேன் அப்படின்லாம் சொன்னோடனே, உங்களுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு நான் நிச்சயமா உதவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தைகிட்டயுமே சொல்லியிருக்காங்க, உங்களுடைய மகளுடைய கல்விக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்னை வந்து தயங்காம கேளுங்க, நான் உதவி செய்ய காத்திருக்கேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காரு. நியூ டெல்லி குறுகு சந்து முதல் தெரு புது பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கேன் 20,000 கோடிக்கு, அப்ப வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, பண்ணுங்க எப்படி உதவி செய்ய நான் தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. இல்லண்ணா அப்படி இல்ல, ஒரு பெண் படிக்கணுங்கிறத வந்து அதே நீங்க பாசிட்டிவ் உங்களதான் நான் அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் சகோதரிகள் எத்தனையோ பேர் வந்து நாங்க டாக்டர் படிக்க போறோம் நல்ல மார்க் வச்சுட்டு கேட்டாங்க, அதுக்கு மட்டும் இறங்கி வரலையே நீட்டுங்கிறது. நேர்ல சொல்லல யாருமே, போன்ல சொன்னா எப்படி கேக்கும் உங்களுக்கு, கடிதம் மூலமே அப்படி கேக்கும் உங்களுக்கு, போராட்டம்னா எப்படி கேக்கும். மோடி நேர்ல வரப்ப சொன்னாங்கன்னா மோடி கிட்டுப்பாரு யாரு, மோடிட்ட எத்தனை எத்தனை உயிர்கள் வந்து இப்ப இழந்திருக்காங்க. சரி ஓகே, அதெல்லாம் வந்து அவருடைய காதுக்கு வந்து கேட்காது. இவ்வளவு கலைபரங்களுக்கு நடுவுல கிரண்பேடி ஒரு காமெடி பண்ணிருக்காங்க, நானும் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இந்த எப்பவுமே ஒரு காமெடி தான் பண்ணாங்களா, அவங்க பல காமெடி பண்ணிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான காமெடி என்னன்னா, ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க, அது சினிமா காட்சின்னு கூட தெரியாம ஒரு ஹெலிகாப்டர் வந்து ஒரு திமிங்கலம் வந்து ஹெலிகாப்டர் அப்படி லபக்குன்னு பிடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி. ஃபைவ் ஹண்ட்ரட் ஷார்க் அட்டாக் அப்படிங்கிற ஒரு படம் 2017 வந்தது, அது வந்து எங்கேயோ நிஜமாவே நடந்திருக்கு, இதுக்கு வந்து $1,000,000 ரிவார்டெலாம் வேற கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கண்ணெலாம் ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு எமோஜிலாம் போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. உடனே வந்து மேடம் இது வந்து ஃபேக்கு, இது நிஜத்தில் நடக்கலை, இது வந்து சினிமா காட்சி அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் அவங்களுக்கு போய் பதில் போட்டிருக்காங்க. அதுக்கு பார்க்கல, அவங்க எப்பயுமே வந்து பதில் போறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி பார்க்காம விட்டுட்டாங்க போல இருக்கு. ஆனா என்னன்னா எனக்கு அவங்க வந்து எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர் தானே, இந்த எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணாங்கன்ட்டு. அதை பார்த்தா ஒரு 5 வயசு குழந்தை கூட தெரிஞ்சது கிராபிக்ஸ் காட்சி அப்படின்ட்டு. அது மோசமான கிராபிக்ஸ், ஒரு முதல்வராக இருந்திருக்காங்க, முன்னாள் ஐபிஎஸ்ஆ இருந்திருக்கிறாங்க,
ஒரு முன்னாள் ஆளுநராக இருந்திருக்காங்க, ஆனா இதை கண்டுபிடிக்க முடியல. எப்படி வந்து பயனாளர் வச்சு குற்றத்தை கண்டுபிடிச்சாங்களோன்னு தெரியல. ஏற்கனவே இது மாதிரி ஒரு ஒரு பாட்டி டான்ஸ் ஆடின வீடியோ எடுத்து இது மோடியோட அம்மான்னு ஒருத்தவங்க போட்டோன்னே சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு மோடியோட மதருக்கு சல்யூட் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. நாசா வந்து ஓம்ங்கிற சவுண்ட சூரியன்ல இருந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணி அழகு ஹிஸ்டரி இருக்கு, அழகு ஹிஸ்டரி இருக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர் அரசியல் வந்தாங்கன்னா எல்லாருமே விசாரிக்கணும் கரெக்டா. இனிமே அதுக்குன்னு ஒரு தனி ஒரு டீமே ஃபார்ம் பண்ணிருன்னு நினைக்கிறேன். சரி சிபி, இலங்கையை வந்து அந்தல சிந்தலாயி இருக்கு. நீ சமீபத்துல இலங்கைக்கு வேற விசிட் பண்ணிட்டு வந்த, நேரடியாக இங்க கள்ள நிலவரத்தெல்லாம் பாத்திருக்க. இப்ப அந்த அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, இலங்கை என்னதான் ஆகும்? இலங்கை என்ன ஆகும்னா, முதல்ல வந்து அரசியல் தன்மை அங்கே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ஆனால் மட்டும்தான் அடுத்து பொருளாதாரத்துல இருந்து அவங்க மீண்டு வர முடியும். ஓகே, முதல்ல வந்து அரசியல் ஸ்டெபிலிட்டி இல்லாத சொல்ல தான் இலங்கையில இருந்து நல்லது. ஏன்னா பிரதமர் மகேந்த ராஜபக்சே பதவி விலக நடத்தின் கிழமை பதவி விலகிறப்பவே அதுக்கு முன்னாடியே ஒரு முடிவு எடுத்திருந்தாரு, பதவி விலகிறதுக்கான முடிவு எடுத்திருந்தாரு. திங்கிழமை முடிவு எடுக்கிறாருன்னா ஞாயிற்றுக்கிழமையே அந்த நாடு முழுக்க அவரோட ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல எல்லா பேருந்துகள்லையுமே வர சொல்லியிருக்காரு, அந்த அலரி மாளிகைங்கிற இடத்துக்கு. அங்க வந்து நான் ரெசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து தூண்டி விடுற மாதிரி சில கருத்துக்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ராஜினாமா கடிதத்தை கோத்தபாய ராஜபக்சே கொடுத்துருக்காரு. அந்த ஆதரவாளர்கள் அதுக்கப்புறம் கிளம்பி வந்துதான் அந்த அமைதியாக ஒரு மாதத்துக்கு மேல போராட்டிக்கிட்டு இருந்த அந்த இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்து அடிச்சாங்க. ஆமா, கிட்டத்தட்ட ராணுவமும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்ததா இருந்துச்சு. கடைசியில் அலரி மாளிகையிலிருந்து ராஜினாமா பண்ண உடனே மக்கள் இந்த போராட்டத்துக்கு பயந்த மகேந்த ராஜபக்சே என்ன பண்ணாருன்னா திருகோணமலையில போய் இப்ப தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. அங்க இருக்கிற அந்த பாதுகாப்பு துறையை தான் தெரிவிச்சிருக்கு, இங்க திருகோணமலையில தான் மகேந்த ராஜபக்சே பத்திரமா இருக்காரு, அவர் விரும்புற இடத்தை கொண்டு போய் நாங்க செத்துருவோம் அப்படிங்கறது வந்து பாதுகாப்பு துறை வந்து இப்ப வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இங்க பறந்து போறதுக்கான ஒரு தளம் இருக்கிறதுனால சேஃபா இங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க கரெக்டா. அது ஆனா பாருங்களேன், எந்த சிங்கள மக்கள் ஆதரிச்சாங்களோ அதே சிங்கள மக்கள் வந்து விரட்டி விரட்டி அடிச்சிட்டு இருக்காங்க ராஜபக்சே அன்கோவ. ஆனா இப்ப எங்க தஞ்சம் அடைஞ்சிருக்காங்கன்னா தமிழ் மக்களை வந்து அவங்க விரட்டி அடிச்சாங்களே அதே தமிழ் மக்கள் பகுதியில தான் அங்க இருக்கிற ஆளும் வர்க்கம் வந்து இப்ப தஞ்சம் அடைஞ்சிருக்கு. ஓகே, எவ்வளவு பெரிய முரணா இருக்கு பாத்தீங்களா. அதே சமயத்துல கோத்தபாய ராஜபக்சே பதவி விலகவே மாட்டாப்ல, அவருக்கு அவரோட கடைசி அஸ்திரமா தான் பதவி விலகிறது வந்து இதே எடுப்பாப்ல. அந்த யோசனையை கோத்தபாய ராஜபக்சே போகவே இல்லைன்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா ரெண்டு ரீசன், உள்நாட்டுல அவர் மேல ஏகப்பட்ட கேசுகள் எல்லாம் இருக்கு, இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதை இன்ஃபுளுன்ஸ பயன்படுத்தி சில கேசுகளை வந்து வாபஸ் வாங்க வச்சாலுமே இன்னும் அவர் மேல இருக்க வழக்குகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி வெளிநாடுகள்லயுமே அந்த 2009 தமிழர் படுகொலை யாரும் மறக்க முடியாது, அதற்காக வெளிநாடு தப்பி சென்றாலுமே அவருக்கான தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்க. அதனால வெளிநாடு தப்பிச்சும் போக முடியாது கோத்தபாய, உள்நாட்டிலும் இருக்க முடியாது. அதனால இப்ப அவருக்கு இருக்கிற ஒரே ஸ்டாண்ட் என்னன்னா அவர் வந்து பதவியில் இருக்கிறது மட்டும்தான். ஏன்னா அந்த நாட்டிலேயே இப்ப வந்து உயரிய அதிகாரம் ஜனாதிபதி மட்டும்தான் இருக்கு. இப்ப என்னன்னா சஜித் பிரேமதாசா தொடர்ந்து அழைச்சிக்கிட்டே இருந்தாப்ல, வாங்க பதவி ஏத்துக்கோங்க பதவி ஏத்துக்கோங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சஜித் பிரேமதாசா என்ன சொன்னாருன்னா, இல்ல என்னால பதவி ஏத்துக்க முடியாது, ஏன்னா முழு அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, அது கீழே நான் வந்து என்ன செய்ய போறேன், நீங்க பதவி விலங்க, அதுக்கப்புறம் நான் பிரதமர் பதவி ஏத்துக்கணும் சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே, ஒரு கட்டத்துல கோத்தபாய வந்து இவர் வேலைக்கு ஆக மாட்டாருன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு, ரணில் பக்கம் வந்து போனாங்க. இப்ப ரணில் விக்ரமசிங்க மணி இப்ப 6000 இதுவரைக்கும் பதவி ஏற்கல, ஆனா 6.5 பதவி ஏத்துறதா சொல்றாங்க. ஆனா இலங்கை அரசியல் நொடி நொடி மாறிக்கிட்டே இருக்கு, எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. ஆனா ரணிலுடைய கட்சியில இருக்கிற எம்பிக்கள் எத்தனை பேர் தெரியுமா, அவர் மட்டும்தான். புரியுது, இப்ப சஜித் பிரேமதாசர்கள கட்சியில பல பேரையும் உடச்சு ரணில் பக்கம் கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆளுங்கட்சி அந்த ஆதரவும் இருக்குங்கிறதுனால இப்ப ஆளுங்கட்சி திருச்சி எதுவுமே இல்ல, கொஞ்சமே கலந்துருச்சு. அது மீன் மகேந்த ராஜபக்சேவுடைய ஆதரவாளர்கள் அந்த எம்பிக்களுமே ரணில் விக்ரமசிங்க ஆதரவு கொடுக்கும் பட்சத்துல அவர் வந்து பிரதமர் ஆயிடுவாரு. நாளைக்கு வந்து அமைச்சரவையும் முடிவாயிடும் சொல்றாங்க. ஏன்னா கோத்தபாய ராஜபக்சே இன்னைக்கு காலையில ட்விட்டே போட்டிருந்தாரு, என்னன்னா நான் வந்து என்னோட அதிகாரத்தை குறைச்சு கொள்றதுக்கு தயாரா இருக்கிறேன், இந்த வாரத்துக்குள்ளார பிரதமரையும் அமைச்சர்களும் பதவி ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில தான் இதெல்லாமே நடக்குது. ஆனா கோத்தபாய அவர் தானே மூவ் பண்றாரு அந்த அரசியல் எல்லா பக்கமுமே, யார் பிரதமரா வரணும், யார் வரக்கூடாது, யார் அமைச்சரா, கிட்டத்தட்ட அவர் தான் அவர்கிட்ட இருந்த அந்த ஆட்சி அதிகாரம் பிடுங்கப்படாத வரைக்கும் அந்த மக்களின் வாழ்வு வந்து கேள்விக்குறியதான் இருக்க போகுது. இந்த மொத்த மக்கள் தொகை இலங்கையில வந்து 2,20,00,000 அவ்வளவு பேருடைய வாழ்க்கையை தீர்மானிச்சுட்டு இருக்கிறது அந்த ஒற்றை மனிதர் கோத்தபாய ராஜபக்சே. அவர் வீழ்த்தி சாய்க்கப்படும் வரை இலங்கையோட எதிர்காலம்ங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஓகே, ஒரு காலத்துல வந்து இன அழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த இராணுவத்தை தலைமை தாங்கி எல்லா விஷயங்களையும் பண்ணது அவர் தான். சோ அதுக்கான வினை விதைத்தவன் வினை ஏற்பான்ங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து குழப்பத்துல இருக்காரு கோத்தபாய. இது என்னன்னா ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இருக்கு இந்த இலங்கை அரசியல வச்சு. யாராவது யாருக்காவது கேடு விளைவிக்கும்னு நினைச்சாங்கன்னா கடைசியில் அந்த கேடு அவங்களுக்கு போய் முடியுங்கிறதுக்கான அண்மை உதாரணம் தான் ராஜபக்சே அண்ட் கோ. கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கரெக்டான ஒரு வார்த்தை தான். சரி, ஓகே, நம்ம ஸ்வீட்ஸ் போயிருவோமா.
காலையில் எழுந்தவுடன் மொபைல் பார்க்க கூடாது. நல்ல விஷயமா இருக்கு. எதுல பார்த்த? மொபைல்ல தான் பார்த்தேன் காலையில. This photo combination is proof that you can lose 10 inches of belly fat in 2 minutes. You just need the right inspiration. பாருங்க பக்கத்துல வந்து ராம்சரண் இருக்கப்ப தொப்பையை தள்ளிட்டு நிக்கிறாப்புல பூஜா ஆகிட்டே இருக்கேல உள்ள போயிருச்சு. எனக்கு எப்பயும் இப்படிதான் இருக்கு, கேமரா வந்தோடனே உள்ள போயிடும். ஆஸ்தான ஜோதிடர்களின் அன்பான கவனத்திற்கு. இலங்கை அதிபரின் ஜோதிடர் சொத்துக்கு டீ. ஆமா, ஞான அக்கான்னு சொல்றாங்க. ஞானக்கா அவங்க குடுக்கிற சில வழிகாட்டுதல்லாம் மகேந்திர ராஜபக்சே தொடர்ந்து செயல்படுறான். கடைசியில் அக்காவோட அந்த சொகுசு விடுதிகள் ஹோட்டல்கள் எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்களாம். எல்லாருக்கும் ஜோசியம் பார்த்தாக்கா அவங்களுக்கு ஜோசியம் பார்க்காம விட்டாங்க. ஆக்சுவலி ஞான அக்கா என்ன தெரியுமா சொல்றாங்களா, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், இல்லைன்னா வேற மாதிரி இன்னும் ரணகலமா இருப்பீங்க என்று வந்து இது பரிகாரம் வாங்கினதுனாலதான் உங்களுக்கு வந்து சேதாரம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களாம். எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்றது. அதிர்ஷ்டத்தை நம்புகிறவனால் ஒருபோதும் இழந்ததை மீட்க முடியாது. உழைப்பு தான் இந்த ஜோதிடம், அதிர்ஷ்டம் எதுவுமே உழைப்பு, தியாகம் மட்டும் நம்மை உயர்த்தும். தியாகம், உழைப்பு, வேர்வை தான் வந்து நம்மளை உயர்த்தும். சரி, அதே இதோட ஜோரோட நம்ம வந்து அவார்ட் செக்ஷனுக்கு போயிடுவோம். அவார்டு வந்து இன்னைக்கு யாருக்குன்னா மோடிஜி. அவர் வந்து குஜராத்தையே தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. யார் வந்தாலுமே வந்து குஜராத்தை தான் போய் சுத்தி காமிக்கிறாரு. என்ன இந்த சுவரை மட்டும் வந்து துணியை வச்சு படுதா வச்சு மறைச்சிடுறாரு. முன்னாடி சுவர் அடிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சுல, ஒரு ஸ்கிரீன் மட்டும் போதும், ஒயிட் ஸ்கிரீன் வச்சு மறைச்சிடறாங்க. கிலோமீட்டருக்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் போய் பண்றாரு. எம்பிபிஎஸ் படிக்கணுமா, நான் இருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்றாரு. அட்ரஸ் கொடுக்குறாரு, ஃபோன் நம்பர் கொடுக்குறாரு. ஆனா தெற்கு நோக்கி நம்ம பக்கம் இந்த பக்கம் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அது ஏன்னா கழுத்தொழிக்கும்ல, மேல இருந்து கீழே பார்க்கணும்ல, அதான் பக்கத்துல பார்க்கலாம். ஆமா, உங்களுடைய செயல் வேகம் பத்தல பத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி கொடுங்க ஆண்டவரே. பத்தல பத்தல, ஓகே, ஓ இதான் ஏத்தி கொடுக்குறதா. பத்தல பத்தல அவார்ட் கோஸ் டு மோடிஜி. ஓகே, சிறப்பு. நாளை சந்திப்போம். எனக்கு அந்த இந்த பத்தல பத்தல இந்த சாங்ல வர்றது தானே விக்ரம்புரத்துல சாங், அதுல வந்து சாவி இப்ப திருடன் கையில தில்லாளங்கடி தில்லாலே யாரு இப்ப அது, அதை மறக்காம கொஞ்சம் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்குவோம். அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், இந்த இன்னைக்கு வந்து சொல்லிடுவாங்க பாரு. நன்றி. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை.